ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆயுர்வேதா ஹெல்த் தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாதவிராயின் போது அதிகமான உதிரப்போக்கு ஏற்படுறவங்களுக்கு உடனே அதை நிறுத்தக்கூடிய ஒரு சின்ன டிப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சில பேருக்கு உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இருந்து அஞ்சு நாட்களுக்கு மேலேயே அதிகமாக உதிரப்போக்கு இருக்கும் இந்த மாதிரி அதிக நாள் தொடர்ந்து உதிரப்போக்கு இருக்கும்போது அவங்களுடைய உடல் வந்து வலுவற்று போயிடும் இப்படி நீண்ட நாள் அதிக உதிரப்போக்கு இருக்கவங்களுக்கு உதிரப்போக்கை குறைப்பதற்கான ஒரு எளிய வைத்தியம்தான் நாம் இன்னைக்கு இங்கே பார்க்க போகிறோம் வாழைப்பூ வாழைப்பூவில் ஏராளமான நன்மைகள் இருக்குன்னு நமக்கு தெரியும் பெண்களுக்கு வாழைப்பூ வரப்பிரசாதம்னு சொல்லலாம் மாதவிளக்கு காலங்களில் பெண்களுக்கு அதிகமான உதிரப்போக்கு இருக்கும் அதிகமான நாட்கள் தொடர்ந்து உதிரப்போக்கு இருக்கிறவங்களுக்கு வாழைப்பூ ஒரு சிறந்த நிவாரணம் கொஞ்சம் வாழைப்பூவை எடுத்து அதை நல்லா அரைச்சி தேவைப்பட்ட தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அதை வடிகட்டி அந்த சாறை ஒரு மூன்று நாட்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது அதிகமாக ஏற்படுற அந்த உதிரப்போக்கு நிற்கும் வாழைப்பூவில் இன்னொரு மெத்தட் வாழைப்பூக்குள்ளே இருக்கிற அந்த வெண்மையான பாகத்தை பாதி அளவு எடுத்து அதை நசுக்கி சாறு பிழிஞ்சு கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து கொதிக்க வச்சு அதுக்கூட கூட கற்கண்டு கலந்து அதை குடிச்சிட்டு வரும்போது உதிரப்போக்கு கட்டுப்படும் உடல் அசதி வயிற்று வரி இது மாதிரியான பிரச்சனைகளும் சரியாகும் ஆவாரம்பட்டை ஆவாரம்பட்டை மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய அதிகமான இரத்தப்போக்கை கட்டுப்படுத்த இருபது கிராம் ஆவாரம் பட்டை பொடி செஞ்சு ஒரு லிட்டர் தண்ணீரில் அந்த பொடியை சேர்த்து இரநூறு எம்எல் வரை சுண்டை காய்ச்சி ஐம்பது எம்எல் அளவில் காலை மாலை வேலைன்னு இரு வேலையுமே குடிச்சிட்டு வரும்போது மாதவிடாயின் போது ஏற்படுற அதிகமான உதிரப்போக்கு நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமான உதிரப்போக்கு இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ